ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மனித உடலில் இருக்க 7 நம்ப முடியாத உண்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளை எடுத்துக்கிறோம். நம்ம மூளையில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் இம்பல்சஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ்லாம் வந்து நர்வ் வழியாக நம்மளோட ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சப்ளை ஆகும். அது வழியாக தான் நம்ம பிரெயின் வந்து நம்மளோட பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்மளோட பிரெயின்லேருந்து வர இந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸஸை நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி வழியாக நம்மளால் ஒரு லைட் பல்பையே எரிய வைக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம பாடியிலே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, சூப்பரில். செகண்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க வந்து கோபமாக இருக்காங்களா, இல்லை மகிழ்ச்சியாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப கவலையில் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அவங்க ஃபேஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும் அவங்களோட மூடு எப்படி இருக்குன்ட்டு. அவங்க கோபமாக இருக்காங்களா, இல்லை அழுதுட்டுருக்காங்களா, அந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் 7000 விதவிதமான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நம்மளால் நம்ம முகத்தை வந்து என்ன 7000 விதமாக நம்மளால் நம்ம முகத்தை மாற்றி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காமிக்க முடியுமா? இதை பார்த்துட்ருக்க உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சமயத்தில் கண்டிப்பாக வெக்கப்படுவோம். அதாவது இப்போ எல்லோரும் முன்னாடியும் நம்மளை வச்சு திட்டாங்கன்னா அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், வெக்கப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில டைமில் வந்து நல்ல விஷயத்துக்கும் வெக்கப்படுவோம். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த டைம்லேயும் நம்ம வெக்கப்படுவோம். இந்த மாதிரி நம்ம வெக்கப்படுற சமயத்தில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் இருக்க குடலில் பார்த்திங்கன்னா அந்த குடலும் கூட ரெட் கலராக மாறும். அதே மாதிரி நம்ம ஃபேஸும் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வெக்கப்படுற சமயத்தில் நம்ம பிரெயின் என்ன பண்ணோன்னா, நம்ம ஹார்ட்டை வந்து அதிகமாக துடிக்க வைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அதிகமாக மூச்சு வாங்குவோம். ஸோ நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அந்த டைமில் நம்ம ஃபேஸ் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஸ்டொமக்கும் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வெக்கப்படுறப்ப நம்மளோட முகமும் நம்மளோட குடலும் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. 4வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க இருக்காங்களே, அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ஒரு நாளைக்கு 400 க்வெஸ்சன்ஸ் கிட்டே கேட்பாங்களாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட. அதாவது, ஏன் வானம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஏன் வந்து நட்சத்திரங்கள் நைட்டு மட்டும்தான் வருது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன்ஸாக அவங்க அம்மா அப்பா கிட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மட்டுமே 400 மேலே க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்களாம். 5வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து முடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வந்து நீளமாக முடி இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். சில பேர் வந்து சின்னதாக முடி இருந்தாலே அதே ஸ்டைலாக வந்து கட் பண்ணி ஸ்டைலாக வச்சுப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து நீளமாக முடி வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம முடியை நம்ம பிறந்ததுலேருந்து கட் பண்ணாமலே வச்சுருந்தோன்னா, நம்மளுக்கு நம்ம சாகரக்குள்ளே 725 கிலோமீட்டருக்கு நம்மளோட முடி வளர்ந்துருமா? எப்படி ரப்பான்சலுக்கு வந்து அவ்வளோ முடி இருக்குது, அதோட அதிகமான அளவு முடி நம்மளுக்கு வந்துருமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து முடியை கட் பண்ணாமலே வச்சுருந்தா நம்மளுக்கும் வந்து அவ்வளோ நீளத்துக்கு முடி இருக்குமா? கற்பனை பண்ணி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் நம்ம முடி வந்து நம்ம வாழ்நாளில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்கே முடி எல்லாத்தையும் வச்சு பார்த்தா 725 கிலோமீட்டர் அளவுக்கு வருதான். 6வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்மளோட ஹார்ட் எடுத்துக்கலாம். இந்த ஹார்ட் பார்த்திங்கன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கனால தான் நம்மளால் உயிரோடு இருக்க முடியுது. இந்த மாதிரி இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி நம்மளோட பிளட்டை வந்து நம்மளோட எல்லா ஆர்கன்ஸுக்கும் அனுப்புது. இந்த மாதிரி அனுப்புறது மூலமாக தான் நம்மளால் நல்லா வந்து ஆக்டிவாக இருக்க முடியுது. ஸோ இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ரெஷர் உருவாகும். அந்த ப்ரெஷர் வழியாக தான் நம்ம பிளட் வந்து நம்மளோட பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. இந்த ப்ரெஷர் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோன்னா, அந்த பில்டிங்கோட 4th ஃப்ளோர் அளவுக்கு கூட இந்த ப்ரெஷர் வந்து போகுமா? இப்போ நம்ம பிளட்டை வந்து ஒரு பில்டிங்கோட 4th ஃப்ளோருக்கு அனுப்புகிற அளவுக்கு ப்ரெஷர் வந்து இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி உருவாக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் இல்லை.
செவன்த் ஃபேக்ட் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம், சாப்பிடாமல் இருந்தால் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. சாப்பிடாமல் இருந்தாலும் ஒருத்தர் இறந்து போவாங்க தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் வந்து தூங்காமலே இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் இறந்து போயிடுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து தூங்காமல் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க தொடர்ந்து தூங்கவே இல்லை அப்படின்னா, 10 டேஸ் தூங்கவே இல்லை சுத்தமாக அப்படின்னா, அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனால் சாப்பிடாமல் இப்போ ஒருத்தர் இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியும். ஸோ அந்த டைமில் அவங்களால உயிரோடு இருக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க சாப்பிடாமல் இருந்தால் தான் இறந்து போவாங்க. ஆனால் 10 டேஸ் வந்து நம்ம தூங்காமலே இருந்தோம் அப்படின்னா நம்ம இறந்து போயிடுவோம். ஸோ தூக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைப்படும். நம்ம பாடிக்கு, நம்ம மைண்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைப்படும். அந்த டைமில் கொஞ்சமாச்சும் நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஸ்லீப்பிங் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ஃபேக்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து 6th ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹார்ட்டை பற்றி பார்த்த ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஃபேக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.